ப்ரோ கபடி லீக் சீசன் 10. என்ஒய்பி பிளேயர்ஸாக ரெண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் இப்போதைக்கு ப்ரோ கபடிக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. அது யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கூடவே 11 சிட்டியில் 12 வென்யூஸ், அது என்னெல்லாம் வென்யூஸ் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தமிழ்நாடுல கபடி சுதன், அதாங்க சுதாகரோட போட்டோ பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த இன்னொரு பிளேயர் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்க நீங்க விரும்புவீங்கிறது ஸோ எனக்குமே தெரியுது. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வென்யூஸை பத்தி பாத்துருவோமா. ஓவராலா 12 டீம் இருக்காங்க, 11 சிட்டிஸ்ல இருந்து மும்பைல இருந்து 2 டீம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி 12 டீமுக்கும் எது எது ஹோம் வென்யூ அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா ரொம்ப காலம், அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா இந்த மேட்ச் அப்படிங்கிறது இப்போ கேரமன் முறைப்படி நடக்க போது ஹோம் அண்ட் அவே மேட்ச் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த வென்யூ ஹோம் வென்யூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சவாய் மான் சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் தான், ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸோட ஹோம் ஸ்டேடியம். ஸ்ரீ ஷிவ் சத்ரபதி ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் புனே, இதான் புனே ரீபல்டனோட ஹோம் வென்யூ. ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம் சென்னை, அதான் தமிழ் தலைவாசோட ஹோம் வென்யூ. தியாகராஜ் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் டெல்லி, அதான் டபாங் டெல்லி கேசியோட ஹோம் வென்யூ. ஸ்ரீ காண்டிவீரா ஸ்டேடியம் பெங்களூரோட ஹோம் வென்யூ, மறந்துடக்கூடாது கடைசி 2 சீசன் பெங்களூர்ல தான் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டேடியம் கொல்கத்தா, அதான் பெங்கால் வாரியர்ஸோட ஹோம் வென்யூ. அகமதாபாத்ல இருக்கிற ஏகா அரேனா பை ஸ்டாண்ட் ஸ்டேடியம் தான் குஜராத் ஜெயன்ஸோட ஹோம் வென்யூ. பட்னாக்கு பட்லி புட்ரா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பாட்னால இருக்கு. சாகித் விஜய் சிங் பர்தாக் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உத்தரப்பிரதேஷ் யூபிஓக்காக. யூ மும்பாவோட ஹோம் ஸ்டேடியம் மும்பையில் இருக்கிற எஸ்விபி ஸ்டேடியம். பஞ்ச்குலால இருக்கிற தேவிலால் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தான் ஹரியானா ஸ்டீலர்ஸோட ஹோம் வென்யூ. ஹைதராபாத்ல இருக்கிற காச்சி பவுலி இண்டோர் ஸ்டேடியம் தான் தெலுங்கு டைட்டன்ஸோட ஹோம் வென்யூ. இதான் 12 வென்யூஸ் ப்ரோ கபடி லீக் நடக்க போறது. இதுல நீங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் சென்னையில கண்டிப்பா நிறைய மேட்சஸ் நடக்க போகுது. தமிழ் தலைவாசோட ஹோம் மேட்சஸ் எல்லாம் அங்க போய் நீங்க மேட்சஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாம அந்த என்ஒய்பி பிளேயர் சைனிங்குள்ளே வருவோமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 டீமோட என்ஒய்பி பிளேயர்ஸான சைனிங் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இதற்கு முன்னாடியே நான் பல டீம்ஸோட என்ஒய்பி சைனிங் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். தமிழ் தலைவாசோட என்ஒய்பி சைனிங் யாருங்கிறதுக்க பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டீம் தபாங் டெல்லி. தபாங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மன்னு தேஷ்வால், ஹிம்மத் அண்டில், ஆஷிஷ் மாலிக், யோகேஷ் தாகியா அப்படிங்கிற இந்த 4 பேரை என்ஒய்பி பிளேயர்ஸாக சைன் பண்ணி எடுத்திருக்காங்க வரக்கூடிய பிகேஎல் சீசன் 10-க்காக. ஸோ என்ஒய்பி மட்டும் நினைக்கிறேன் இருந்தாரு. இவர் இங்க வரைக்கும்
போறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம அண்ணன் சஜின் சந்திரசேகர் தான். இந்த அபிநந்த் அப்படிங்கிற பிளேயர் இங்க வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அது சஜின் சந்திரசேகர். இது அவரையுமே ஏத்துப்பாரு. சோ இந்த அபிநந்த் அப்படிங்கிறவர் ஒரு டிஃபெண்டர், கன்னியாகுமரியை சேர்ந்த பிளேயர், பட் மேக்சிமம் பிளே பண்ணது சேலம்ல இருக்கிற ஒரு கபடி கிளப்புக்காக. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ இந்த ரெண்டு பிளேயர்ஸோட வருகை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? சஞ்சய்வி, அபிநந்த், சுதாகர், இந்த மூணு பேர்ல யாரு கலக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ கபடி லீக் சீசன் 10 பொறுத்த வரைக்கும்? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். நான் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகள் ஏதாச்சும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.